ஹாய் மக்களே, பாத்தீங்கன்னா மறுபடியும் ஊட்டி கிளேட்டர்ஸ்ல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா பார்சல் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் தான். ஓபன் பண்ணிடுவோம். நானே கிரெட்டர் இப்படி ஓபன் பண்ணி வச்சுட்டேன். உள்ள உள்ள பெட்டி ஓபன் பண்ணிடுவோம். பார்சல் நல்லா இருக்குல்ல? நோட் பார்த்தீங்களா, அந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 40-45 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருக்கேங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, யாருக்காவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய சாக்லேட். இது பார்த்தீங்கன்னா ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட். வீட்லேயே ஊட்டியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஹோம்மேடில் வீட்லேயே ரெடி பண்ணுற சாக்லேட் தான். இல்ல கமல அதை வச்சிருந்த என்ன என்னப்பா கோபா கடையில வாத்து பிரியாணியா பிங்கின்னு போகுது வந்து கதவு சத்தம் எல்லாம் வராப்பிள கேட்காம வராப்பிளையும் சாக்லேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஐஸ் பேக்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்கப்பா, அது கூலிங்காக இருக்கணும் தெரியுதா மக்களே? இதான் பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஹோம்மேட் சாக்லேட்டு தான் ஃபேமஸ்ஸு. நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி கிளைட்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணுறாரு. ஏகப்பட்ட சாக்லேட்டு, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாக்லேட் நேமும் கூட திரும்ப வரேன் நேம் கூட. அவரோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஊட்டி சாக்லேட் வேணும்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மில்க் ரோஸ்டட் ஆல்மண்ட் சாக்லேட், அப்புறம் இது பார்த்தீங்களா சாக்கோ கிரன்ச் சாக்லேட் தெரியுதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் நட் சாக்லேட். இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது. பிளெயின் மில்க் சாக்லேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெயின் டார்க் சாக்லேட், டார்க் கேசிவ் நட் சாக்லேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரூட் நட் சாக்லேட், ஒயிட் கேசிவ் நட் சாக்லேட். ஒவ்வொன்றுமே வேறு வேறு பேரில் இருக்குப்பா. டேட்ஸ் சாக்லேட், மில்க் கேசிவ் நட் சாக்லேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ்டட் ஆல்மண்ட் சாக்லேட். பிளெயின் ஒயிட் சாக்லேட்லேயே இன்னொன்று இருக்குது ரெண்டாவது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ரோஸ்டட் ஆல்மண்ட் சாக்லேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட். இவ்வளோ சாக்லேட் பார்த்தீங்கன்னா இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்றோம் பயன்படுத்தணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றோம் ஓகேவா. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா நான் மேலே கொடுத்துருக்கேன் நம்பரை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஊட்டியிலேருந்து ஹோம்மேட் சாக்லேட்டு, ஊட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் வேணா. நீங்கள் அந்த நம்பர் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்தியா ஃபுல்லாவா இல்லை தமிழ்நாடு மட்டும்தான் நினைக்கிறேன். மேபி அதை வந்து நான் கேட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற ஏரியாவுக்கு உங்களுக்கு அனுப்புவாரான்னு அவர்கிட்ட கேட்டுட்டு ஆர்டர் கொடுங்க. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விட்றாரு. ஸோ ஊட்டி கிளைடர்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்ருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே மக்களே, பாய் பாய் பாய். ப்ளீஸ் ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு போயிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க ஓகே. பேயும் பாய் மக்களே. இருந்தாங்க குறியா சரி அதை எடுத்துட்டு அதுக்குள்ள எல்லாம் கடிச்சு உறிஞ்சிடாது ஐஸ்கிரீம் போல தின்றாத கடிச்சு நல்லா இருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் வீடியோன்றது ஓடவும் எதிரமா ஐ ஃபீல் தட். பாரு நீ வேணா தொட்டு போறேன் மோர் பகிர் நினைச்சு கீழே போட்டுறாதீரும் அப்படியே ரிலாக்ஸேஷன்.